ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் 5.1 ஆம்ப்ளிஃபயரை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது அசம்பிளி முடிஞ்சு வச்சுருக்க ஆம்ப்ளிஃபயரு, ஏற்கனவே முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் ஆம்ப்ளிஃபயர் செய்ய சொன்னாங்க கஸ்டமரு, அதனால் கொஞ்சம் பொருளுங்கள்லாம் மீடியமாக போட்டிருப்பேன். ஹை குவாலிட்டி பொருள் எதுவும் நான் இதில் அதிகமாக யூஸ் பண்ணிடலாம். பேனல் பார்த்திங்கன்னா இந்த டிஜிடெக்ன்ற பேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். இது 5.1 2.1 பிரிக்கக்கூடிய சுவிட்சு, ப்ரோலாஜிக் சுவிட்சு. இது டிவிக்கும் அல்லது இந்த யூஎஸ்பி போர்டுக்கு வர்றது பவர் சப்ளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சுவிட்சு. இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்கு ஆன் பண்ணக்கூடிய சுவிட்சு, யூஎஸ்பி இல்லைனா ஆக்ஸு, இது ரெண்டும் ஆன் பண்ணக்கூடிய சுவிட்சு. இது பேஸ் ட்ரிபிளு, சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோலு, சென்ட்ரு வால்யூம் கண்ட்ரோலு, ரேரு, ஃப்ரண்ட் வால்யூம் கண்ட்ரோலு, மெயின் வால்யூம் கண்ட்ரோலு. செட்டுக்கு இன்சைடு பார்த்தீங்கன்னா 5.1 கெய்னர் போர்டு, ஷான் கம்பெனியில் யூஸ் பண்ணியிருக்கேன். பேஸ் டேபிள் போர்டு டக்ரா கம்பெனி யூஸ் பண்ணியிருக்கேன். இது சரவுண்ட் போர்டு, சரவுண்ட் போர்டு பார்த்தீங்கன்னா அசம்பிளி போர்டு, சப்வூஃபர் போர்டும் அசம்பிளி போர்டு தான். இது 24 வோல்ட்டு ஆம்புக்கு கொடுக்கக்கூடிய 24 வோல்ட்டு இதில் கன்வெர்ட் ஆகும். ரெண்டு ஃபில்டர் யூஸ் பண்ணியிருக்கேன், 4700 மிமிஎஃப், 50 வோல்ட்டு, 6 ஆம்ப் டையோடு 4 யூஸ் பண்ணியிருக்கேன். 2200 ஃபில்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன், அது 12 வோல்ட்டுக்கு. 12 வோல்ட் எதுக்குன்னா இது பேஸ்டபுளுக்கும் 5.1 கெய்னர் போர்டுக்கும் யூஸ் ஆகும். இது ரெண்டும் டுவெல் பவர் சப்ளை, சரவுண்ட் போர்டும் சப் போர்டும் டுவெல் பவர் சப்ளை. 3 ஐசி யூஸ் பண்ணியிருக்கேன், 6 சேனலு, 3 ஐசியுமே சைனா ஐசி தான். எக்ஸாஸ்ட் ஃபேனு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5.1 சேனல் இன்புட்டு, கீழே இருக்கிறது 2.1 ஸ்டீரியோ இன்புட், இதில் கொடுத்துக்கலாம், ஆக்ஸ் இன்புட் இதில் கொடுத்துக்கலாம். மிட்ரேஞ்ச் ஆம்ப்ளிஃபையர்ன்றதுனால கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். சவுண்டு குவாலிட்டி ஹை குவாலிட்டிக்கும் லோ குவாலிட்டி ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. மீடியம் ரேஞ்சில் ஆம்ப்ளிஃபையர் கேட்குறேன்றதுனால இதை இப்படி செஞ்சுருக்கேன். செக்அப் பண்ணலாம். Oh.
உச்சி பார்க்கும் நின்று.